ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை அதிமுக குழு சந்திக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். தமிழரசி, இப்போ ஏற்கனவே வந்து தமாக வேட்பாளர் போட்டியிட்டு இருந்தார், இந்த நிலையில மீண்டும் தமாகவை சந்திக்க அதிமுக குழு திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. விவரங்கள் என்ன, அடுத்தடுத்த தேர்தல் களம் என்ன செய்தி உணர்த்துகிறது நமக்கு? காயத்ரி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக சார்பில் கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் போட்டியிட்ட ஈவேரா திருமகன் வெற்றி பெற்று 67,300 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இந்நிலையில் அவர் சமீபத்தில் மறைந்தார். இதன் காரணமாக மீண்டும் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு தொகுதியானது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அந்த தொகுதியில் தமாகவின் இளைஞர் அணி தலைவர் யுவராஜிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் தற்போது அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அதிமுக சார்பில் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமாகவிற்கு மீண்டும் அந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசனை, அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இந்த தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த தேர்தலின் போது ஈவேரா திருமகன் 44% வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமாக சார்பில் போட்டியிட்ட யுவராஜ் 38% வாக்குகள் பெற்றிருந்தார். இரண்டு பேருக்கும் இடையே 5% வாக்கு வித்தியாசம் மட்டுமே இருந்தது. இந்த சூழலில் தற்போது மீண்டும் அதிமுக சார்பில் ஈரோடு கிழக்கு மாவட்டமானது தமாகவிற்கு ஒதுக்க வாய்ப்பிருப்பது இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஆலோசனை இன்று 11 மணி அளவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசனை சந்தித்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். காயத்ரி, இப்போ அதிமுகவுல ஏற்கனவே இந்த தலைமை தொடர்பான சர்ச்சை அப்படிங்கறது இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லதான் பாக்குறதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கட்சியினை சந்திக்கிறது, அந்த தொகுதியில யார் போட்டியிடுவாங்க அப்படிங்கறத முடிவு பண்றதுல அதிமுகவுக்கு சிக்கலா இருக்குமா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழரசி, தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட திரு யுவராஜ் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் திரு யுவராஜ். மீண்டும் அதிமுக குழு வந்து இன்னைக்கு உங்களுடைய தலைவரை சந்திக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த மட்டும் வந்து என்ன நிலைப்பாடு இருக்கிறதா பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2 நாட்களாகவே அதிமுக தரப்புல இருந்து தலைவர் திரு வாசனோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் எந்த இறுதி முடிவு எடுக்கிறது. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் தலைவர் வாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமா விரைவில் அறிவிப்பாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுதல் அப்படிங்கிற சூழ்நிலையும் அறிவிப்பாங்க. ஒருவேளை அப்படி அறிவிப்பு வரும் பட்சத்துல நீங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, கடந்த முறை பாத்தீங்கன்னா மேடம் ஒரு குறைச்ச ஓட்டு வித்தியாசம் தான் பாத்தீங்கன்னா கடந்த முறை நாங்க வெற்றியா பிளந்தோம். மீண்டும் தலைவரோட வாய்ப்பு கொடுத்து நிச்சயமா போட்டிடுவோம். அதுல மாட்டுக்கிறது கிடையாது. நாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் தயாரா தான் இருக்குன்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். நாங்க அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் மக்களோட மனநிலை எப்படி இருக்கிறது, களம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன போலதான் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தப்பட்டா பல்வேறு தரப்பட்ட மக்கள் உள்ளடக்கிய தொகுதிங்க. எந்த ஒரு காஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து மதமா இருக்கட்டும், எல்லாமே மிக்ஸ்டு பாப்புலேஷன் தான் ஈரோடு கிழக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னா குறைச்ச வாக்கு வித்தியாசத்தோட இந்த முறை பாத்தீங்கன்னா அதிருப்தி பலமா இருக்கு திமுக மேல. உங்களுக்கு அது வந்து நெசவாளர்களா இருக்கட்டும், இல்ல வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, அதே மாதிரி இபி கட்டண உயர்வு, அதனால வந்து மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை கிழக்கு தொகுதியில் இருக்குங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தனித்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இன்று கால கூட அதை நாங்க விரிவா எடுத்து பேசியிருக்கோம். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஒருவேளை எதுவா இருந்தாலும் அதிமுகவும் தமாகவும் பேசி ஒரு சுகமான சூழ்நிலை எடுத்துதான் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுதா அதிமுக போட்டியிடுங்கிற பேச்சு கிடம் கிடையாது. இரண்டு பேரும் இணைந்துதான் வேட்பாளர் அறிவிப்பாங்க. அது விரைவில் ஒற்றுமையா தான் அறிவிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தோட எந்த குழப்பமும் கிடையாதுங்க.
அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கல், அந்த தலைமை சிக்கல் அப்படிங்கறதெல்லாம் இந்த கூட்டணி சம்பந்தமா பேசுறதுல எந்த பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தலையா? இல்லங்க, நீங்க 2019ல இருந்து 2021 வரையில இது போன்ற ஒவ்வொரு தேர்தல் அப்பமும் அதிமுக உட்கட்சி குழப்பங்களை பாத்தீங்கன்னா அதிகளவு பேசப்படுது. ஆனா எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியை பொறுத்தவரையில இபிஎஸ் அவரோட முன்னிலைப்படுத்திதான் தேர்தல் நடக்க போகுதுங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரையிலுமே அவருடைய பலம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால இங்க எந்த குழப்பும் ஈரோடு கிழக்கு தொகுதியில வராதுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, ஏற்கனவே இருந்த நடைமுறைப்படி பார்த்தாலே அந்த கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக பலமாக இருந்தாலும் கடந்த சில தேர்தல்கள்ல அவங்க அதிகமான அந்த சர்க்கிள்களை சந்திச்சிருக்காங்க. தொகுதியில நீங்க வந்து வெற்றி வாய்ப்புல இருந்து நீங்க திருப்பூர்ல ஒரு தொகுதியா இருக்கட்டும், ஈரோடு கிழக்கா இருக்கட்டும், சேலத்து ஒரு தொகுதியா இருக்காங்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க அதான் வந்து பாருங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் காஸ்ட் இக்குவேஷன் நிறைய பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு இருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி எல்லாமே உங்களுக்குங்க. அதனாலதான் வெற்றி வாய்ப்பு இல்லாதவங்க ஒழியுங்க. இதுதான் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கிடைத்த பலம் தான். நன்றி திரு யுவராஜ். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகைச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு வைகைச்செல்வன். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில தற்போது போட்டியிடுவது தொடர்பாக தமாகா தலைவரோடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஆனா அதிமுக தரப்பிலிருந்து தனித்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல